ஆ ரெடி சார் ஓகே சார் ஓகே நீங்க உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க ஹலோ வெரி குட் வாங்க மேடம் வாழ்த்துக்கள் மேடம் சூப்பர் கத்திரிப்பூ கலர் சேலையில் இருக்கிறீங்க நீங்க தான் ராதா சூப்பர் இதை காட்டுங்க மேடம் அந்த உங்களோட அந்த ஹவுஸ் ஹோம் ஸ்டோர் காட்டுங்க மேடம் உங்க 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 வீடியோவை அங்க திருப்புங்க உங்க செல்ல வந்து உங்க முகத்தை எடுத்துருங்க மேடம் அதை காட்டுங்க அப்ப நீங்க உள்ள வரலாம் பிரியாம்ல இருந்து நீங்க எட்டா வந்துருங்க பிரியாம் விட்டு நீங்க எட்டா வந்து அதை காட்டுங்க வெரி குட் ஒன்னொன்னா காட்டுங்க கீழ இருந்து காட்டுங்க வெரி குட் ஒரு செல்ஃப் புள்ள நான் பீட்டிங்களோ ஆமாங்க சார் நீங்க பேசினா கேக்கும் முகத்தை காட்டாம பேசினா கேக்கும் ஆ ஆமாங்க சார் வெரி குட் S5 ஓ மூட் ரீசார்ஜ் தனியா பிரிச்சிட்டீங்க ஹெல்த் கேர் போற தனியா கொண்டு வந்துட்டீங்க வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் அந்த பக்கம் அது அது லிக்விட் ஐட்டமா அந்த கார்னர்ல இருக்குது லிக்விடா ஆமாங்க சார் இந்த கார்னர் லிக்விட் ஐட்டம் சார் ஒரு 20,000 ரூபாய் இருக்குங்க சார் ஒரு முறை அதை யூஸ் பண்றதுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க நீங்க ஒரு ஃபேஸ் பேக்ல 2,000 ரூபாய் சம்பாதிக்கும் ஆமாங்க சார் நல்லா இருக்கு சார் ஃபேஸ் பேக்லாம் ஒரு முறை போட்டோம்னா ஒரு ஃபேஷியல் பண்றதுக்கு சமமா இருக்குங்க சார் ரொம்ப நல்லா இருக்குங்க சார் நல்ல சூப்பரா இருக்கு ஃபேஸ் ரொம்ப ஷைனிங்கா வரும் ஆமாங்க சார் வெரி குட் நீங்க உங்களுக்கு எதுல இருந்து நீங்க சார் எவ்வளவு ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க ராதா மேடம் சார் நான் ஒரு அத 20,000 30,000 இருக்குங்க சார் நான் வியாபாரம் வந்து ஒரு 5,000 ரூபாய் 20,000 ரூபாய் கிட்ட நெருக்கிட்டு இருக்கீங்க சார் ஓ ஓ 20,000 ரூபாய் வியாபாரமே பண்ணிருக்கீங்க மனசு சந்தோஷமா இருக்கு சரிங்களா நடந்துருக்குல அதனால பெண்களுக்கு வந்து அழகூட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆர்சியம் பொருட்களை நீங்க கொடுத்தா உண்டா இல்லையா ஆமாங்க சார் ஆமாங்க சார் வெரி குட் வெரி குட் இதே வந்து நம்ம நூட்டி சார்ஜ் உமனு நம்ம ப்ரோடக்ட் எல்லாம் சாப்பிட்டா இயற்கையான அளவுக்கு மாறிடுவாங்க நீங்க இதை ப்ரொமோட் பண்றது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு மேடம் ஒரு பியூட்டிஷியனா இருந்துட்டு ஆர்சியம் நீங்க பெருசா எடுத்து பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் கிராஜுவலா நீங்க எல்லாத்தையும் மெம்பர் ஆக்குங்க உங்க சைட்ல வரக்கூடியவங்க அத்தனை பேர்த்தையும் ஆமாங்க சார் நம்மளுடைய எய்மே அதான் சார் எனக்கு கீழே ஒரு 50 டைமண்ட் கிளப்பரை உருவாக்கணும் நிறைய பேரை இந்த வருஷத்துக்குள்ள நிறைய பேரை ஆர்சியம்ல கொண்டு வரணும் ஆர்சியம் நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரே குறிக்கோளா இருக்கு சார் ரொம்ப பிடிச்சு செய்யறோம் சார் நாங்க மட்டும் இல்ல எங்களுக்கு மேல உள்ள தலைவர்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க லாஸ்ட் டைம் கூட 30th கூட ராகவேந்திரா சார் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு 11.5 வரைக்கும் மெனக்கட்டு எங்களுக்கு ஐடி போட்டு ராகவேந்திரா சார் எல்லாம் எடுக்க முடியாது அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அவரை போய் எப்படி எடுக்கிறது நம்ம
அவர் தொடர்ந்து சப்ளை பண்ணி இந்தியாவின் இரும்ப மனிதர் அவர் வல்லபாய் படேலுக்கு அப்புறம் அவர் தான் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கார். ஆமாங்க சார், ஆமாங்க சார். உண்மையிலே அதெல்லாம் அவர் ஒரே ஆளா சம்பளம் கொடுக்கிறார். அதெல்லாம் நான் சொல்லியே ஆகணும் சார். இந்த இப்ப பட்ட கஷ்டத்தை நான் வந்து அடுத்த முறை நான் அடுத்த இந்த மாசத்துல வந்து நானே வந்து எல்லாருக்கும் ஐடி போடணும், நான் யாருக்கெல்லாம் பண்றனும் எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நான் ஐடி போடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப சிரமம் ஆயிடுச்சுங்க சார். ஏன்னா லாக்டவுன்னால இப்ப சாஃப்ட்வேர் மாறினதுனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க சார். அது ஒரு பக்கம். அப்புறம் ஆமாங்க சார், நமக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ராதா மேடம், ரெண்டு பக்கம் இருக்குதா இல்லையா? ஆமாங்க சார். கண்ணாடியில் போய் நின்னா முன் பக்கத்தை பாப்பீங்களா பின் பக்கத்தை பாப்பீங்களா? முன்னாடி தான் சார் பாப்போம். அப்ப நீங்க பிசினஸ்லயே அவ்வளவுதான், ஜூன் மாசம் பின்னாடி போயிடுச்சு, முன்னாடி பார்த்து போயிட்டே இருங்க சரியா? நெகட்டிவே நம்ம பின்னாடி நம்ம மனசுல கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, தொடச்சி அறிஞ்சிரும். நிறைய இருக்கும் வழியில, நிறைய மேடுகள் இருக்கு. மேடை பார்த்துட்டு தான் எப்படி லவ்கான பாதையில நம்ம கொஞ்சம் லவ்கா நம்ம டிராவல் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் பார்த்துக்கோங்க ராதா மேடம். எடுத்தீங்க பாருங்க, ரிஸ்க் முயற்சி, அதுதான் அதுதான் வந்து முயற்சி உடையா ரிஹர்சி உடையா விடக்கூடாது, விடா முயற்சி விஸ்வரோவே சரிங்களா? சிறப்பா பண்ணுங்க மேடம். இப்ப உங்க வீட்டுல எத்தனை குழந்தைங்க மேடம்? நீங்க உங்க வீட்டுக்காரரு குழந்தைங்க எத்தனை? ஆமாங்க சார், எங்க வீட்டுக்காரர் வந்து வெளிநாடு போயிட்டாருங்க சார், துபாயில இருக்கிறாரு. என் பொண்ணும் பையனும் இருக்கிறாங்க. ஏன் அவர் துபாய் அனுப்பிட்டீங்க? இது தெரியாதுங்க சார் எனக்கு. நான் எங்க வீட்டுக்காரர் போய் ஒரு வருஷம் ஆச்சு, இப்ப எப்படா வருவாருன்னு காத்துட்டு இருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டு. சீரியஸா சார், உண்மையுமே அதாவது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் சார். நாங்களா வந்து பெண்மணிகள்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் இன்ஸ்பிரேஷனா ரோல் மாடலா இருக்கணும் சார். அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எங்க அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் உண்டி தனியா தான் சார் இருக்கிறேன் சார். அப்பா அம்மா ஹெல்ப் பண்றாங்க சரிங்களா? அண்ணி என் கூட இருக்கிறாங்க, அண்ணியும் எனக்கு கீழதான் இருக்கிறாங்க. வாங்க நீ அண்ணி சேர்த்திட்டீங்க. ஆமாங்க சார், அவங்க வர மாட்டேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்ல பயந்தாங்க சார், அப்புறமே நான் தான் போராடி இல்ல நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரெண்டு மாசமா இவங்க டைமண்ட் கிளப்பர் பண்றாங்க சார். அவங்களுக்கு தெரியுமா நூட்டி சார்ஜ் கெய்னர் தெரியுமா? அண்ணியம்மா உங்களுக்கு கெய்னர், அவங்க பேர் என்ன? லீலாவதி. பேர் என்னங்கம்மா? லீலாவதி. லீலாவதி அம்மா அவங்க. லீலாவதி, நான் இந்த பேர் வருதே எதிரியோ டைமண்ட் கிளப் பண்றாங்களோ? லீலாவதி டைமண்ட் கிளப்ரா? அந்த பேர் நாசர் போட்டு. வெரி குட், வெரி குட். நீங்க ஏன் வந்து இது நூட்டி சார்ஜ் கெய்னர் சாப்பிட மாட்டேங்கிறீங்க லீலாவதி மேடம்? இனிமேதாங்க சார் எடுத்துட்டு இருக்கேன், இப்பதான் எடுத்துட்டு இருக்கேன். 1 மந்த் தான். ஒரு ஒரு வருஷத்துல 90 நாள் சாப்பிட்டுங்க, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா மாறிடுவீங்க சரியா? ஆர்சிஎம்ங்கிறதே ஹெல்த் ஓரியன்ட் பிசினஸ் தான். இது பிசினஸ், அது ஹெல்த் ஓரியன்ட் பிசினஸ். ராதா மேடம், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி சொல்லுங்க சார். இப்போ நாங்க எங்க ரஞ்சித் சார் எல்லாம் துபாயில இருந்து இங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை விட்டுட்டு நீங்க உங்க வீட்டுக்காரர் இங்கிருந்து துபாய்க்கு அனுப்புறது அவருக்கு மறுபடியும் இங்க வர சொல்லிருங்க ஆர்சிஎம். கட்டாயம் சார், இப்ப இந்த இது ஃபிளைட் ஓபன் ஆகாதனால வரலங்க சார். நாங்க எங்க ஆர்வி சாரு அக்காலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, மகாலட்சுமி அக்காங்களா வந்துருன்ட்டு. நாங்களும் பேசியிருக்கிறோம் சார், வந்துருவாரு சார். வந்ததுக்கு அப்புறம் நாங்க இன்னும் சிறப்பா எடுத்து பண்ணுவோம் சார். உண்மையிலுமே ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சார். பொருள் எல்லாமே நாங்க பேச வேணாம், எங்களோட பொருளை ஹீரோவா பேசுதுங்க சார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். வெரி குட், வெரி குட். பொருள் பேசுதுன்னு நீங்க பேசாமே இருக்காதீங்க மேடம், நீங்களும் பேசுங்க. நாங்க பேசுனதுனாலதான் சார் இப்ப எங்களுக்கு கீழே இத்தனை பேர் கொண்டு வரணும்னு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.
உங்க எய்ம் என்ன? இதே இது சின்ன ஸ்டோர் வீட்லயே வச்சு நடத்திடலாமா, இல்ல கொஞ்சம் பெருசாக்கலாமா, இல்லைன்னா இன்னும் கூட அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமா? இல்ல சார், நல்ல பெரிய டீமா நல்ல உருவாக்கி எப்படி சொல்றது, என்னால முடிச்ச அளவுக்கு இந்த குன்றத்தூர் ஃபுல்லா இந்த சரௌண்டிங் எல்லாம் எங்க பேர் சொல்ற அளவுக்கு ஆர்சிஎம் ஆர்சிஎம் எல்லா குடும்பமும் இந்த மாதிரி ஃபேமிலியா வரணும்னு ரொம்ப 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 ஆசையா இருக்குங்க சார். இருக்காங்க சார். ஒரு இப்ப இந்த எங்க ஏரியாவில பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சார். 1 to 12 தெருவு இருக்குங்க சார். 12 தெருவுலயும் ஒரு ஒரு இதுக்கு 100-150 வீடு இருக்கும் சார். வெரி குட், வெரி குட். 150 வீடு இருக்குது. நீங்க ஃபுல் டைம் இறங்கிட்டீங்களா இல்ல வேற டைம் சார்? அத பொண்ணுக்கு வந்து 3 வயசு ஆகுதுங்க சார். நான் வெளியில வேலைக்கு போக முடியாது, வீட்ல தான் இருந்துச்சு. பொண்ணு துபாய், பொண்ணு துபாயில எங்க தான் இருக்காங்க? இல்லங்க சார், இங்க தான் சார் இருக்காங்க சார். ஏன் பொண்ண காட்ட மாட்டேங்கறீங்க? அண்ணிவெல்லாம் காட்டுங்க, பொண்ணு காட்டுவாங்க. பொண்ண காட்டுங்க சார். தூங்குறாங்க சார், பொண்ணு தூங்குறாங்க சார். அந்த அம்மா பொண்ணு குடி தூங்க வச்சிட்டீங்களா? இன்னும் யாரோ புழு சட்டை வந்துருக்காரு, அவதாரு மேக்கப் எல்லாம் பண்ணி தூங்குறாங்க சார். அந்த அம்மா இல்லம்மா, அடாடாடா ஏமாமா பெரியம்மா, அது தூங்க வையம்மா, அது ஆசியம் இப்படி பண்ணாதீங்கம்மா. அது பெரியம்மா உங்க அம்மாவா? ஆமாங்க சார், நீங்க வேண்டி விரும்பி கேட்டதுனால நான் காட்டினேன் சார். என்ன சொல்லாதீங்க, பரவாயில்ல, மகிழ்ச்சி. பொண்ணு பாக்கலாம்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க இல்லையா? ஒரே பொண்ணா? ஒரு பொண்ணு, பொண்ணா மேடம்? ஆமா சார், ஒரு பொண்ணு. பையன் வெக்கப்பட்டு ஓடி போயிட்டா? சார் நீ சொல்ற நியூட்ரி சாய்ஸ் கேர் ஓடுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. இருக்கா அப்படியா? ஹலோ தம்பி, நீ சொல்றா? அட பேசாதி, பரவாயில்ல, முகத்தையாவது காட்டப்பா தம்பி. தம்பி தம்பி, ஹலோ மிஸ்டர், அவர் பேர் என்னங்க தம்பி? உங்க பேர் என்னங்க? மாதேஷ். மாதேஷ், 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 பயங்கரமா பெரிய மிகப்பெரிய ஆளா நீங்க வருவீங்க. சிங்க மாட்டு வருவீங்க, சிங்க பல்லோட நிக்கிறீங்க, சிங்க மாட்டு பெரிய ஆளா வந்துருவீங்க. ஆர்சிஎம்ல என்ன சாப்பிடுறீங்க மாதேஷ்? என்ன சாப்பிடுறீங்க ஆர்சிஎம்ல? கிட்ஸ், வெரி குட், வெரி குட். ரெகுலரா கிட்ஸ் சாப்பிடுங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ராதா மேடம், சொல்லுங்க சார். பரவாயில்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு உங்களுக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷம். குடும்பம் சகிதமா சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆர்சிஎம் ஹாப்பியா பண்றீங்க இல்லையா? சார் ஒரே நிமிஷம் சார், என் பையனை காமிச்சறேன் நானு. இவங்க ரெண்டு பேரும் எங்க அண்ணன் பசங்க. ஆமா, இப்ப காமிச்சதாரு. ரணீத் வா, ரணீத் சீக்கிரம். இது டூப் போடலாமா மேடம்? பையனுக்கு காட்டுறதுல டூப் காட்டுறீங்க. அப்ப இந்த சிங்கப்பல்ல நாரு, இதுதான் என் பையன் ரணீத். ரணீத் பேசு. ரணீத் சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களே, இந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு பையனுக்கு பதிலா டூப்பா? இவங்க ரெண்டு பேரும் எங்க அண்ணன் பசங்க சார், எங்க அண்ணியோட பிள்ளைங்க. இது எங்க, இதுதான் என் பையன் ரணீத். என் பேரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பெரிய குடும்பம் ஆயிட்டீங்க. பையன் பேர் என்ன மேடம்? ரணீத். மேடம், ராதா மேடம், உங்க மகன் பேர் ரணீத். ரணீத், ரணீதா? ஓ, ரணித் விக்ரமசிங்க. சரி, சத்தமா சொல்லு. ரணீத். ரணிலா ரணிதா? ரணீத். சரி ரணித், ஆர்சிஎம்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சோயா. சோயா, சோயா ரோட்டிஸ். ரோட்டிஸ் சாப்பிடுறீங்க? நியூட்ரி கிட்ஸ் சாப்பிடுறேன். சரி, மகிழ்ச்சி. கிட்ஸ் சாப்பிடுங்க, நல்லா வந்துருவீங்க. கிட்ஸ், கிட்ஸ் சாப்பிடணும். சாப்பிடலாமா? கிட்ஸ், கிட்ஸ் நல்ல நல்ல டேஸ்ட்ல வந்திருக்கு, வாங்கி சாப்பிடலாம். நியூட்ரி கிட்ஸ் சாப்பிடுறேன்னு சொல்றா. நியூட்ரி கிட்ஸ் சாப்பிடுறேன். அதே தான், அதே தான், அதே தான். நியூட்ரி கிட்ஸ் தான். சரி ராதா மேடம், சரி சார், எல்லாரும் திருப்பி சாப்பிடுவாங்க சார். இதுல எல்லா, சரி மேடம், ரொம்ப ஆர்சிஎம்ல மகிழ்ச்சி. இந்த கிரவுட கொஞ்சம் ஒதுக்குங்க, அப்படியே கிரவுட கொஞ்சம் அப்படியே தள்ளி விடுங்க. நீங்க கிரவுடோட இருக்கிறீங்க மேடம், நீங்க பெரிய லீடரா வந்துருவீங்க. மகிழ்ச்சி, அந்த 150 வீட்டையும் கவர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பொருள் யாரு? அவரு எப்படி கொண்டாந்து கொடுத்துறாரு? பேர் என்ன?
ராகவேந்திரா சார் கூட கொடுத்துறாரு இல்லையா? இல்ல மகாலட்சுமி அக்கா எடுத்துட்டு போய் எடுத்துன்னு தருவோம் சார் நாங்களே. ஓ, அவங்க வீட்டுல போய் எடுத்துக்கிறீங்களா நீங்க? ஆமா ஆமா, இப்ப ராகவேந்திரா சார்ட்ட நாங்க போட்டுருவோம், சாரும் எடுத்து வந்து கொடுப்பாங்க. தடை இல்லையா? பொருளுக்கு ஒண்ணும் தடை இல்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், நல்லா வந்துட்டு இருக்கு சார், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார். யாரு என்ன கேட்டாலும் அது இல்லன்னு சொல்லாத அளவுக்கு குடுக்குறோம் சார். ஏன்னா ஒரு முறை இல்லன்னு சொல்லிட்டா திரும்ப நம்ம கிட்ட வரமாட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்கு சார் எங்களுக்கு. சபாஸ் சபாஸ், இதுதான் இதுதான் பிசினஸ்க்கு தேவை. பொருளை வந்து தடை இல்லாம குடுக்கணும், அதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை. அவங்க இதுக்கப்புறம் இந்த பொண்ணு பொருள் கொடுக்காதுன்னு நினைச்சாங்கன்னா வேற எங்கேயாச்சும் மளிகை கடைக்கு போயிடும். ராதா கிட்ட போனா பொருள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சா மளிகை கடைக்கு போயிடும். ரெகுலரா என்ன கதவை தட்டினாலும் காலையில 6 மணிக்கு போய் பாத்ரூம்ல நின்றுட்டு பாப்பாங்க, பேசிட்டு இருந்துட்டு கதவை தட்டுவாங்க. நடக்குதா நடக்குதா இல்லையா? என்னைக்காச்சும் நடந்துருக்குதா? இல்ல அப்படிலாம் இல்லைங்க சார். அதுக்கு முன்னாடியே போய் நானே எழுதி வச்சு இவ்வளவு நாளுக்குள்ள நமக்கு இவ்வளவு குடுத்துருக்குறோம், இத்தனை நாளுக்குள்ள அக்கா பொருள் தீர்ந்துச்சான்னு கேட்டு நான் எடுத்துட்டு போய் குடுத்துருவேன் சார். நான் வீட்டுக்கு நானே எடுத்துட்டு போய் குடுத்துருவேன் சார். அவங்க கதவை தட்டுற அளவுக்கு நீங்க வெயிட் பண்றதுல நீங்களே கதவை தட்டிடுறீங்க இல்லையா? நல்ல ஃபாலோ அப் மேடம், இந்த பேஸ்ட் கொடுத்தா இத்தனால தீந்துருமே, அடுத்து போய் கதவை தட்டி கொடுத்துட வேண்டியது இல்லையா? என்ன படிச்சீங்க மேடம்? என்ன படிச்சீங்க? பிஏ முடிச்சிருக்கேன் சார். பிஏ என்ன மேஜர்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கேன் சார். நாங்க வந்து நீங்க என்ன பிஏ படிச்சிருக்கிற வேலையா குடுக்குறீங்க, இன்டர்வியூ பண்றீங்கன்னு கேட்டுறாதீங்க. நீங்க இவ்வளவு படிச்ச ஒரு லேடி ஆர்சி பிசினஸ்ல வந்திருக்கிறது பெரிய பிளஸ்ஸிங். அது மகிழ்ச்சி மேடம், உங்க படிப்புக்கு எங்களுக்கு ஆர்சிஎம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மையுமே கடவுள் கிஃப்ட் தான் நினைக்கிறோம் சார், சீரியஸ்லி. சூப்பர். உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு சரியான களம், நாசர் பாசையில சொல்ல போனா தளம் இதுதான் உங்களுக்கு. நீங்க களமாடுவதற்கான ஒரு சரியான களம் கிடைச்சிருச்சு. இதை நீங்க மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது மகிழ்ச்சியா நினைக்கிறீங்க இல்லையா மேடம்? ஆமாங்க சார், ரொம்ப ரொம்ப சேவையா நினைக்கிறேன், மகிழ்ச்சியா நினைக்கிறேன். எனக்கு கீழே நிறைய லீடர்ஸ்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் சார். இதான் சார் என்னோட 2020க்குள்ள எய்மே சார், கனவு. சூப்பர் மேடம், வேற என்ன தகவல் நீங்க சொல்ல விரும்புறீங்க? அப்புறம் சஞ்சீவ் சார், நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி, ரொம்ப சளி பிடிச்சிருக்கு சார், அன்னாடும் சளி இருக்கும். சஞ்சீவினி சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப 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 அந்த ENT ப்ராப்ளம் சரியாயிடுச்சு சார். உண்மையுமே சிறப்ப சொல்லவே முடியாதுங்க சார். உண்மையுமே அதை சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே சளி எல்லாம் எடுத்து வந்துடும் சார் வெளியில. நான் கண் கூட பாத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆர்சியம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மகா காக்கும் சரி, என்னோட அப்ளைனர் ஆர்விஎஸ் சார்க்கும் சரி, நாசர் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்க டீம் ரொம்ப சிறப்பா வழி நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய தேங்க்யூ சொல்லணும் சார். அப்புறம் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார். ஏற்கனவே முன்னாடி நான் வந்து நீங்க சொன்னீங்க வரும், ஆனா வராது இல்ல சார், வந்துருப்போம் சார். நாங்க வந்துட்டீங்க அதனாலதான்.